மத்திய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் இந்திய நாடு முழுவதும் திணிக்கக்கூடிய காரியங்களை மேற்கொண்டு வருகிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடாக இருக்கிற ஒரே நாடு ஒரே மொழி என்ற தத்துவத்தை மிக வேகமாக அமலாக்குவது என்கிற அடிப்படையிலே வெறிபிடித்து இன்றைக்கு காரியங்களை மேற்கொண்டு வருகிறது இன்றைய தினம் வந்திருக்கிற செய்தி செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் என்கிற அந்த அமைப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது இந்திய நாட்டிலேயே முதன் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ்மொழிதான் அத்தகைய இலக்கிய இலக்கண இலக்கியங்கள் கொண்டிருக்கிற அந்த தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என பல காண்டுகள் போராடி அது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அந்த செம்மொழி ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கோடு தான் தமிழ் செம்மொழி ஆய் மத்திய நிறுவனம் என்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டது அந்த நிறுவனத்தை கூட மத்திய அரசு முழுமையாக செயல்படாமல் அது முடக்கி வைப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்தது பல ஆண்டுகள் அதற்கு இயக்குனர் பதவி பதவியை நிரப்பாமல் காலியாக வைத்திருந்தது அப்படியே தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கான இயக்குனர் தீர்மானிக்கப்பட்டால் தமிழே தெரியாத ஒருத்தர் இயக்குநராக போடுறது அங்கே பணியாற்றக்கூடிய பல பேராசிரியர்கள் பல ஆய்வாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாமல் அவங்கள பூரா ஒப்பந்த அடிப்படையிலேயே வைத்திருப்பது போன்ற காரியங்களால் அந்த தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை செயல்படாமல் முடக்கி வைத்திருந்தது இன்றைக்கு அதிரடியாக மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை என்னவென்னு சொன்னால் மைசூரில் இயங்கக்கூடிய இந்த தேசிய மொழிகள் ஆய்வகம் என்கிற அந்த நிறுவனத்தோடு நிறுவனத்தை ஒரு மத்திய பல்கலைக்கழகமாக மாற்றி அந்த பல்கலைக்கழகத்துடைய ஒரு துணையாக இன்றைக்கு இந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படியானால் தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் அதனுடைய தனித்தன்மையை இழந்துவிடும் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல்வேறு துறைகளைப் போல இந்த செம்மொழி ஆய்வு நிறுவனமும் ஒரு துறையாக மட்டுமே செயல்படும் அதற்கு நிதி ஒதுக்கிற மற்ற ஏற்பாடுகள் முதல்ல போருமான அளவுக்கு நடைபெறாது எனவே இந்த தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை முடக்குவதற்கான பலகட்டம் நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு செம்மொழி ஆய்வு நிறுவனம் என்கிற நிறுவனத்தையே இல்லாமல் ஆக்குகிற முயற்சியில் இன்றைக்கு இறங்கியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதை கண்டிப்பதோடு மத்திய அரசு இத்தகைய முயற்சியில் ஈடுபடக்கூடாது தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்னும் சொல்லப்போனால் அதை ஒரு பல்கலைக்கழகமாக வளர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது இந்தியாவிலே யாருக்குமே பேசப்படாத யாருக்குமே தெரியாத சமஸ்கிருத மொழிக்கு பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது ஏராளமான ஆய்வு நிறுவனங்கள் அதற்காக இருக்கிறது மத்திய அரசு அதுக்கு ஏராளமான நிதியை ஒதுக்குகிறது ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரையில் இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த மொழிகள் இருக்கிற ஏழு மொழிகளை ஒரு மொழியாக இன்றைக்கும் இளமை குறையாத மொழியாக இருக்கிற தமிழ்மொழிக்கு இருக்கிற ஒரு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை கூட ஒழித்து கட்டுவதற்கு இன்றைக்கு பிஜேபி எடுக்கிற முயற்சியை நாம் அனுமதிக்க கூடாது எனவே அந்த நிறுவனத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அதை படிப்படியாக ஒரு ஆய்வு பல்கலைக்கழகமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்